குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது மைய விலக்கு விசை. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? வட்ட இயக்கத்தை பார்த்தோம்னா ரெண்டு வெவ்வேறு குறிப்பாயங்களை பொறுத்து அதை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆய்வு செய்யணும், சரிங்களா? ஒன்று வந்து நிலைமை குறிப்பாயம். இந்த குறிப்பாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஓய்வு நிலையில் அல்லது இயக்க நிலையில் ஏதாவது ஒரு நிலையில் தான் இருக்கும், சரிங்களா? அப்போ பொருளானது இயக்க நிலையில் இருந்து அப்படின்னா அது வந்து பார்த்தோம்னா நியூட்டன் இயக்க விதி கண்டிப்பாக உட்படணும், சரிங்களா? இன்னொன்று பார்த்தோம்னா முடுக்கமடைகின்ற நிலைமை மற்ற அல்லது சுழற்சி குறிப்பாயம், சரிங்களா? அப்போ இந்த சுழற்சி குறிப்பாயத்தில் என்ன பண்ணணும், நம்ம அந்த வட்ட இயக்கத்தை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆய்வு செய்யலாம். அப்போ ரெண்டு குறிப்பாயம் இருக்கு, ஒன்று நிலைமை குறிப்பாயம், இன்னொன்று நிலைமை மற்ற குறிப்பாயம். அப்போ இந்த ரெண்டு வெவ்வேறு குறிப்பாயத்தையும் என்ன பண்ணலாம், நம்ம வட்ட இயக்கத்தை என்ன பண்ணலாம், நம்ம வெவ்வேறு கண்ணோட்டத்தில் நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம ஆய்வு செய்யலாம், சரிங்களா? இப்போ நம்ம சுழற்சி குறிப்பாயம், சரி, இப்போ சுழற்சி குறிப்பாயத்தில் என்ன பண்ணலாம், நம்ம போலியின் இயக்கத்தை என்ன பண்ண நம்ம ஆய்வு செய்யணும். அப்போ ஆய்வு செய்யும்போது பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் முதல் விதி மற்றும் இரண்டாவது விதியை நம்ம எடுத்துக்கும் போது கூடுதலாக ஒரு விசையை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அந்த விசை என்ன சொல்லணும், நம்ம மைய விளக்கு விசை. அந்த விசை என்ன சொல்லணும், நம்ம போலியான விசைன்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? அப்போ சுழற்சி குறிப்பாயத்து வந்து என்ன பண்ணணும், நம்ம வட்ட இயக்கத்தை நம்ம என்ன பண்ண நம்ம ஆய்வு செய்யறோம், சரிங்களா? ஆய்வு செய்யும்போது பார்த்தோம்னா ஒரு போலியான விசையை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அந்த போலியான விசை என்ன சொல்லணும், நம்ம மைய விளக்கு விசை அப்படின்னு நம்ம சொல்றோம், சரிங்களா? அப்போ அந்த மைய விளக்கு விசையானது பார்த்தோம் அப்படின்னா சுழற்சி குறிப்பாயத்தில் அந்த பொருளின் மீது செயல்படும். இந்த மைய விளக்கு விசை என்ன பண்ணணும் பார்த்தோம் அப்படின்னா பொருளின் மீது செயல்படும், சரிங்களா? அப்போ அந்த மைய விளக்கு விசையத்தை என்ன நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில கருத்துக்களை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு கயிற்றுல ஒரு கல்லை கட்டி என்ன பண்ணணும், நம்ம சுத்துறோம், சரிங்களா? அப்போ சுத்தும்போது ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய நிலைமை குறிப்பாயத்துலேருந்து அந்த கல்லோட இயக்கத்தை நம்ம ஆராய்ச்சி செஞ்சோம் அப்படின்னா அது எந்த நிலையில் இருக்கும் அப்படின்னா இயக்க நிலையில் இருக்கும். அதாவது ஓய்வு நிலையில் உள்ள நிலைமை குறிப்பாயத்துலேருந்து அந்த கல்லோட இயக்கத்தை நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஆய்வு செய்கிறோம். அப்போ அந்த கல்லோட இயக்கம் எப்படி இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா இயக்க நிலையில் இருக்கும், சரிங்களா? அது இயக்க நிலையில் இருக்கும். இன்னொன்று ஒமேகா கோண திசை வேகம், ஒமேகா கோண திசை வேகம் இருக்கக்கூடிய சுழற்சி குறிப்பாயத்திலேருந்து நம்ம அந்த கல்லோட இயக்கத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அப்போ அந்த கல்லோட இயக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓய்வு நிலையில் இருக்கும், சரிங்களா? கல்லும் இயக்கத்தில் இருக்கு, குறிப்பாயும் எப்படி இருக்கு, இயக்கத்தில் இருக்கு. அப்போ ரெண்டுமே இயக்கத்தில் இருக்கும்போது அந்த கல்லோட இயக்கத்தை பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இயக்க நிலையில இருக்கும், சரிங்களா? அதாவது கல்லோட இயக்கம் என்ன சொல்ற நம்ம ஒமேகா அந்த கோண திசைவேகத்தில் அந்த கல்லானது இயங்கிட்டு இருக்கு. நம்ம இருக்கக்கூடியது என்னது, சுழற்சி குறிப்பாயம், சரிங்களா? அப்போ அந்த சுழற்சி ஒமேகா கோண திசைவேகத்தை இயக்கிக்கிட்டு இருக்க கல்லோட இயக்கத்தை மற்றொரு சுழற்சி குறிப்பாயத்திலிருந்து பார்க்கும்போது அந்த கல்லோட இயக்கம் எப்படி இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஓய்வு நிலையில இருக்கும், சரிங்களா? இன்னொன்று அப்படின்னா ஏன்னா சுழற்சி இயக்கத்தில் சுழற்சி இயக்கம் இருக்கு, சரிங்களா? அதாவது சுழற்சி குறிப்பாயம். அப்போ சுழற்சி குறிப்பாயத்திலிருந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா என்னது, அந்த மையத்தை நோக்கி செயல்படக்கூடிய விசை என்ன அப்படின்னா மைய நோக்கு விசை. சுழற்சி குறிப்பாயத்தில் பொருளின் என்னது, மையத்தை நோக்கி செயல்படக்கூடிய விசை என்ன அப்படின்னா மைய நோக்கு விசை. இதுக்கு ஃபார்மா என்ன அப்படின்னா மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர்ட் ஆர். சுழற்சி குறிப்பாயத்திலிருந்து என்ன பண்ண நம்ம அந்த வட்டத்தின் இயக்கத்தை நம்ம ஆய்வு செய்கிறோம். அப்போ வட்டத்தின் மையத்தை நோக்கி செல்லக்கூடிய விசை என்ன அப்படின்னா மைய நோக்கு விசை, மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர்ட் ஆர், சரிங்களா? அதே நேரத்தில் வட்டத்தின் மையத்திலிருந்து வெளிநோக்கி ஒரு விசையானது செயல்படும். அந்த விசை என்ன சொல்றோம், நம்ம மைய விளக்கு விசை அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? வட்டத்தின் மையத்திலிருந்து வெளிநோக்கி செல்லக்கூடியது. அப்போ இதுக்கு சமமாகவும் இருக்கும், எதிராகவும் இருக்கும், எதிர் திசையில் இருக்கும். அப்போ அது பிளஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர். அப்ப சுழற்சி குறிப்பாயத்துல அந்த பொருள் மீது செயல்படக்கூடிய தொகுப்பையின் விசை என்னவா இருக்கும் அப்படின்னா சுழியா இருக்கும். அதனாலதான் அந்த விசை நம்ம என்ன சொல்றோம், நம்ம மைய விளக்கு விசை அப்படின்னு நம்ம சொல்றோம், சரிங்களா? இது மைனஸ் மையத்தை நோக்கி செயல்படக்கூடிய விசை, மைய நோக்கு விசை. இது மைய விளக்கு விசை, சரிங்களா? அட் அ டைம்ல ஒரே நேரத்துல இது மையத்தை நோக்கி செயல்படும், இது மையத்தை விட்டு விளக்கி வெளியில செயல்படும். அப்ப அந்த பொருள் செயல்படக்கூடிய தொகுப்பையின் விசை என்னவா இருக்கும், ஜீரோ, அதாவது சுழி. அதாவது நம்ம அந்த விசையை நம்ம போலியான விசையை சொல்றோம். அந்த போலியான விசையை நம்ம என்ன சொல்றோம், நம்ம மைய விளக்கு விசை அப்படின்னு நம்ம சொல்றோம், சரிங்களா? அப்ப மைய விளக்கு விசையோட பொருள் என்ன அப்படின்னா மையத்திலிருந்து வெளிநோக்கி செயல்படும். மையத்திலிருந்து அந்த விசை எப்படி இருக்கும், வெளிநோக்கி செயல்படுனாலதான் அதை நம்ம மைய விளக்கு விசை அப்படின்னு நம்ம சொல்றோம், சரிங்களா? இங்க பார்த்தோம்னா பொருளின் இயக்கத்தை என்ன பண்ணும், நம்ம சுழற்சி குறிப்பாயத்திலிருந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஆராய்ச்சி செய்யறோம். அந்த இயக்கத்தை நம்ம பாக்குறோம், சுழற்சி குறிப்பாயத்திலிருந்து நம்ம ஆராய்ச்சி செய்யறோம், சரிங்களா? அப்ப நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது என்ன, அந்த பொருளின் மீது என்ன இருக்கும்னா அந்த போலியின் விசையானது தோன்றும். பொருளின் இயக்கத்தை நம்ம எந்த குறிப்பாயத்திலிருந்து பாக்குறோம் அப்படின்னா சுழற்சி குறிப்பாயத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, அதாவது ஆய்வு செய்யும் போது அப்ப அங்க என்னது, ஒரு போலியின் விசையானது தோன்றும். அப்ப அந்த போலி விசையை பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு மூலத்திலிருந்தும் தோன்றாது, சரிங்களா? அதனால இந்த விசை என்ன சொல்றோம், நம்ம போலியான விசை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த போலியான விசை தோன்றதுக்கு என்ன காரணம் பார்த்தா நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த குறிப்பாயம் என்னவா இருக்கும் அப்படின்னா நிலைமை மற்ற குறிப்பாயம், அந்த சுழற்சி குறிப்பாயம். அப்ப நிலைமை மற்ற குறிப்பாயத்தை நம்ம எடுத்துக்கிறதுனாலதான் அந்த போலியான விசையானது அங்க நமக்கு தோன்றது, சரிங்களா? அப்ப என்ன பண்ணோம், அந்த கயிற்றுல ஒரு கல் என்ன பண்றோம், நம்ம கட்டி சுத்துறோம். அப்போ ஓய்வு நிலையில நிலைமை குறிப்பாயத்திலிருந்து பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, தோன்றது மைய நோக்கு விசையானது
தோன்றுது சரிங்களா. அப்ப அந்த மையநோக்கு விசை வந்து அங்க எப்படி ஏற்படுது, என்ன பண்ணா கயிற்றுல வந்து அந்த கல்லை கட்டிட்டு இருக்கோம், அப்ப அந்த கயிற்றுல என்ன விசை செயல்படுது, இழுவிசை. அந்த இழுவிசை தான் அந்த மையநோக்கு விசையா செயல்படுது சரிங்களா. அப்ப நம்ம தனித்த விசைப்படம் நம்ம வரையும் போது பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா மைய விளக்கு விசை என்ன பண்ண, நம்ம கண்டிப்பா அந்த தனித்த விசை வரைபடம் வரையும் போது கண்டிப்பா அதை நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம காட்டணும் சரிங்களா. இதான மைய விளக்கு விசை சரிங்களா. இப்ப நம்ம பார்க்க போறது மைய விளக்கு விசையின் விளைவுகள் சரிங்களா. மைய விளக்கு விசைங்கிறது ஒரு போலியான விசை, ஆனா அதோட விளைவுகள் பார்த்தோம்னா உண்மையானதா இருக்கும் சரிங்களா. இப்ப வளைவு பாதையில ஒரு கார் போகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வளைவு பாதையில போகும்போது அதுல உட்கார்ந்துட்டு இருக்கிற பார்த்தோம்னா ஒரு வெளிப்புற விசையை உணர்வார். வளைவில் கார் வந்து வளைவு பாதையில போகும்போது அவர் மீது என்ன ஒரு விசை செயல்படும், வெளிப்புற விசையானது செயல்படும். அப்ப அந்த வெளிப்புற விசையானது என்ன பண்ணா அவர் வெளிநோக்கி தள்ள முயற்சிக்கும். இந்த விசைதான் நம்ம மைய விளக்கு விசை அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா. அப்ப அந்த காரோட சீட்டுக்கும் உட்காந்துருக்கிற அந்த சீட்டுக்கும் உட்காந்துட்டு இருக்கிற இடையே ஒரு உராய விசை இருந்தது அப்படின்னா வெளிநோக்கி தள்ளப்படுறது என்ன பண்ணலாங்க, தடுக்கப்படலாம் சரிங்களா. அதாவது மைய விளக்கு விசைங்கிறது ஒரு போலியான விசை தான், ஆனா அதோட விளைவுகள் எப்படி இருக்குன்னா உண்மையானதா இருக்கும் சரிங்களா. அதாவது வளைப்பதில் கார் போகும்போது ஒரு வெளிப்புற விசையானது அவர் மீது செயல்படும். அப்ப அது வெளிப்புறமா என்ன பண்ண, அந்த விசையானது வர வெளிப்புறமா தள்ள முயற்சி செய்யும் சரிங்களா. அப்ப அவர் உட்காந்துருக்கிற சீட்டுக்கும் அவருக்கும் ஒரு உரைய விசை இருந்து அப்படின்னா என்ன பண்ணலாம்னா வெளிப்புறமா தள்ளப்படுறது தடுக்கப்படலாம். அப்ப அந்த விசைதான் என்ன சொல்றோம் நம்ம போலியான விசை, அதாவது மைய விளக்கு விசை அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா. என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு கார் வந்து நேரான பாதையில போயிட்டு இருக்கு, ஒரு கார் வந்து ஸ்ட்ரெயிட் ரோட்ல போயிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணா ஸ்ட்ரெயிட் ரோட்ல போயிட்டு வந்து திடீர்னு அந்த காரானது வளைஞ்சது, திடீர்னு அந்த காரானது வளைவு பாதையில போச்சு அப்படின்னா எந்த ஒரு ப்ரீப்மே இல்லாம எந்த ஒரு நிலைமை பண்பு இல்லாம என்ன அந்த கார் நம்ம உட்காந்துட்டு பக்கத்துல ஒரு பொருள் இருந்து அப்படின்னா அதே பண்ண ஸ்ட்ரெயிட் நேர்கோட்டு பாதை இயக்கத்துக்கு ட்ரை பண்ணும். அப்ப அந்த பொருள் என்ன ஆகும் அப்படின்னா திசை நிலைமை பண்பு காரணமாக அந்த பொருளானது இயங்க ஆரம்பிக்கும் புரியுதுங்களா. நேர்கோட்டு பாதையில என்ன இந்த ஒரு காரானது இயங்கிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ண நேர்கோட்டு பாதையில திடீர்னு வளையும் போது பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிடிப்புமே இல்லாம அந்த எக்ஸாம்பிள் ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கோம், கார்ல போயிட்டு இருக்கோம், ஸ்ட்ரெயிட் ரோட்ல போயிட்டு இருக்கோம், பக்கத்துல என்ன பண்ண திங்ஸ் ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது வச்சிருக்கோம் நம்ம சரிங்களா. திடீர்னு அந்த கார் வந்து வளையும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த பொருள் என்ன பண்ண அப்படின்னா நகர்ந்துடும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பொருளானது பார்த்தோம் அப்படின்னா திசையின் நிலைமை பண்பு காரணமானது நேர்கோட்டு பாதையில இயங்குறதுக்கு ட்ரை பண்றதா இதுக்கு காரணம் சரிங்களா. இதே நம்ம ஓய்வு நிலையோட நிலைமை குறிப்பாயத்திலிருந்து பார்க்கும்போது இதோட நிலைமை குறிப்பாயிருந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா இது ஒரு நேர்கோட்டு இயக்கமா தெரியும் சரிங்களா. அதாவது நிலைமை குறிப்பாய் அதாவது ஓய்வு நிலையோட நிலைமை குறிப்பாயத்திலிருந்து இந்த இயக்கத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா நேர்கோட்டு இயக்கமா தெரியும் சரிங்களா. நேர்கோட்டு இயக்கமா தெரியும் எம்ஜி என் இது எங்க நிலைமை குறிப்பாயத்திலிருந்து பார்க்கும்போது அந்த இயக்கம் எப்படி தெரியும், நேர்கோட்டு இயக்கமா தெரியும். இதே வளைவு பாதையில போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அது சுழற்சி குறிப்பாயத்திலிருந்து பார்க்கும்போது அதோட இயக்கம் எப்படி இருக்குன்னா வளைவு இயக்கமா நம்மளுக்கு தெரியும். இது நிலைமை குறிப்பாய் சுழற்சி குறிப்பாயத்திலிருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்குன்னா வளைவு இயக்கமா தோன்றும், வளைவு இயக்கமா தோன்றும் சரிங்களா. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ சுழற்சி மேடை சரிங்களா. சுழற்சி மேடையில் அந்த கார்னரில் நின்றுக்கும் போது பார்த்தோன்னா கார்ல நின்றுக்கிற என்ன விசையை உணர்வு அப்படின்னா மைய விளக்கு விசையை உணர்வா. அப்போ அந்த மைய விளக்கு விசையமே செயல்படுறதுல என்ன அதை வெளிநோக்கி தள்ளப்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு சரி, வெளிநோக்கி தள்ளப்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு சரிங்களா. ஏன் பார்த்த அப்படின்னா அவர் நின்றுக்கிற அந்த மேடைக்கும் அவர் காலக்கிடையே ஒரே விசைன்னா அவர் வெளிநோக்கி தள்ளத தடுக்கிற அளவுக்கு அந்த விசையானது அங்க இருக்காது சரிங்களா. அப்ப என்ன பண்ணுவா அந்த சுழற்சி மேடையோட கார்னர் வெளிப்பு பகுதி பார்த்தோன்னா சற்று மேல் நோக்கி உயர்த்தப்பட்டிருக்கும் சரிங்களா. அப்ப மேல் நோக்கி நம்ம உயர்த்தப்பட்டுச்சு அப்படின்னா அந்த மேடை சரிங்களா, இந்த சுழற்சி மேடைன்னு வச்சுக்கலாமே, இதுதான் மேடை சரிங்களா. இது சுழலுதுன்னு எடுத்துக்கலாம், ரொட்டேட் ஆகுது. இங்க என்னது அந்த போர்சன் என்ன பண்ணாரு நின்றுட்டு இருக்காரு, இது என்னது ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகும் பார்த்தோம் அப்படின்னா வெயில் நோக்கி தள்ளப்படும். ஏன் அப்படின்னா ஒரு மைய விளக்கு விசை உணர்வார் சரிங்களா. இப்ப மைய விளக்கு சொல்லும் போது இந்த மேடைக்கும் இவருக்கு என்னது ஒரு உராய் விசை என்ன பண்ணு வெயில் நோக்கி தள்ளப்பட தடுக்கிற அளவுக்கு இந்த உராய் விசையானது இங்க இருக்காது. அப்ப என்ன பண்ணு பார்த்தோம்னா இந்த மேடையோட விளிம்பு, மேடையோட விளிம்பு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் நம்ம கொஞ்சம் மேடு உயர்த்தப்பட்டு மேடையோட விளிம்பு என்னது லைட்டா உயர்த்தப்பட்டிருந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா உயர்த்தப்பட்டு வெயில் நோக்கி தள்ளப்படுறது என்னது தடுக்கப்படும். ஏன் அப்படின்னா அவர் மீது என்ன பண்ண செங்குத்து விசையானது செயல்பட்டு என்ன பண்ணுது வெளிநோக்கி தள்ளப்படுறது இங்க தடுக்கப்படும். இங்க என்ன செங்குத்து விசையானது செயல்படும் சரிங்களா. இங்க பார்த்தோம் அப்படின்னா எம் ஜி கிணக்கு புயற்பு விசை, இது செங்குத்து விசை, இது மைய விளக்கு விசை, மைய விளக்கு விசை. இங்க என்ன அப்ப செங்குத்து விசையானது இங்க செயல்படும். அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ண தனித்த விசைப்படம் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்னது சொல்லல மேடை. அப்ப இது நம்ம வரைஞ்சோம்னா தனித்த விசை வரைபடம் MG N மைய விளக்கு விசை M ஒமேகா ஸ்கொயர் R. அது மேடை என்னது
சுழன்று இருக்கு. சரி, அதாவது மேலே வந்து என்னது கொஞ்சம் உயர்த்தப்பட்டிருக்கு. அப்ப இங்க எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா எம் ஜி என் எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர். அப்ப அவர் மேல் சார்பு செங்குத்து விசை என்ன பண்ணுவோம், அவர் வெளியே தள்ளாம என்ன பண்ண அப்படின்னா சேஃபா வச்சிருக்கும் அவர் மேல் சார்பக்கூடிய செங்குத்து விசை. சரிங்களா, இதான் பார்த்தோம்னா மைய விலக்கு விசையின் விளைவுகள். சரிங்களா.